வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கர்நாடகாவில் உள்ள சூப்பரான கோயில்கள் நம்ம போகணும், அதோட பார்ட் டூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயில்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ்லேயே தான் இருக்குது. சுற்றி சுற்றி மலைக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே மலையில் தான் இருக்குது. இந்த கோயில்கள் எல்லாமே கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலப் கொடுக்கும். பட் ஆனால் திரும்பவும் மேலே ஆரம்பிச்சிடும், கீழே இறங்கும் மேலே ஏறும். இந்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸையே நம்ம சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஹில்ஸுக்குள்ளே தான் போகணும். எல்லா கோயில்களுமே ஹில்ஸில் தான் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பி, ஒரு 5:30 கிளம்பி வந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டீ கடை இந்த மாதிரி எதுவுமே ஓப்பன் கிடையாது. அதுக்கப்புறந்தான் நம்ம போகிற கோயில் குக்கி சுப்பிரமணியா. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த குக்கி சுப்பிரமணியா அவ்வளோ அழகாக பார்க்கவே ரொம்பவும் ரம்யமாக இருந்தது. ஏன்னா ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற கோயில் அப்படின்றதுனால சுப்பிரமணியா அப்படின்னா முருகர்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சுப்பிரமணியா பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ப வடிவமா இருக்கிறாரு. ராகு கேதுக்கான பரிகார தலமாகவும் இது இருக்குது. ரொம்பவும் ஃபேமஸான கோயில். இந்த பரிகாரங்கள் செய்கிறவங்க அவ்வளோ அதிகமான கும்பல் வந்திருந்தாங்க. பட் அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி சர்ப்ப வடிவில் தான் இருக்கிறாரு. நம்ம ரொம்ப நேரம் கும்பல் எல்லாம் நிற்கல. அந்த பரிகாரம் பண்ணுறவங்க தான் நிறைய சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம டக்குன்னு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். காலையில் சீக்கிரமாக போனதுனால நல்ல ஒரு தரிசனம். இது ஆதி சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் வந்த உடனேவே இந்த ரைட் சைடில் ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு பார்க் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ஒன் டே வந்து நம்ம தங்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். இங்கேயும் சர்ப்ப வடிவில் தான் வந்து சுவாமி நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இங்கிருந்து அங்கே போய் நம்ம சூப்பராக சுப்பிரமணியாவை தரிசனம் பண்ணி கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம போகிற கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அதிகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோயில், சுயம்பு ரூபமாக இருக்கிற சிவபகவானை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மசாலா. தர்மசாலாவுக்கு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. சூரியன் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கும்முன்னு ஒரு மலை வர மாதிரியான ஒரு ஃபீல்லையே தான் இருக்கும். மலை பிரதேசத்துக்குள்ளே வேறு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கேப்பிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தர்மசாலாவில் ரொம்ப கும்பல் ஜாஸ்தி. நம்ம தர்மசாலாவிலேயே தங்கிட்டு தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம க்யூவில் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம போனப்போ வந்து ரொம்பவே கும்பல் ஜாஸ்தியாக இருந்தது. நமக்கு சுப்பிரமணியாவில் சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச தரிசனம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours வெயிட் பண்ண வேண்டிய அளவுக்கு ரொம்ப கும்பல் ஜாஸ்தி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட்டில் போனோம் அப்படின்னாலும் ஒரு 1 hour நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும். அப்புறம் சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகான பிளேசஸ் இருக்குது. பக்கத்தில் சைடில் போய் ஒரு ஐயப்பன் மாதிரி வச்சுருக்காங்க, துர்காமா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்துட்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1/2 day வந்து நல்லா ரிலாக்ஸாக நம்ம போனோம் அப்படின்னா பொறுப்பாக 1/2 day வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தர்மசாலாவிலேயே நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கார் பார்க்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் வாக் பண்ணி வந்தோம்னா தான் இங்கே கோயில் பக்கத்தில் வரைக்கும் வருதில்லை. ஏன்னா ரொம்ப கும்பலும் ஜாஸ்தி, கடைகளும் ஜாஸ்தி. உங்களுக்கு நான் கடைகளும் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுநாத். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தரிசனம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவாமி. இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே இந்த சுவாமியோட பவர் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு மண்ணுக்கு போகும்போதும் அந்த சுவாமியோட பவர் கிடைக்கும் இல்லையா, அந்த மஞ்சுநாத்தும் அந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 hoursம் அன்னதானம் மாதிரி வர்ற லட்சக்கணக்கான பேருக்கும் அன்னதானம் உண்டு. இங்கே வந்து கர்நாடகாவில் முக்கால்வாசி எல்லா கோயில்கள்லேயுமே வந்து அன்னதானம் உண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம்லாம் கொஞ்சம் கூட ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இங்கே சாப்பிட்டு பார்க்கல. ஆனால் எல்லாருக்குமே இங்கே அன்னதானம் எவ்வளோ பேர் வந்தாலுமே இங்கே போடுறாங்க. ஒரு நாளைக்கே நமக்கு லட்சக்கணக்கான பேர்லாம் சாப்பிட்றாங்க. ஏன்னா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதனால் அந்த அன்னைக்கு செம்ம கும்பலாகவே இருந்தது. மற்ற நாள்கள்லேயுமே இந்த மாதிரி தான்
கும்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் போய் தங்குற இடம்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தர்மசாலாவை வந்து சூஸ் பண்ணலாம். தர்மசாலாவில் தங்குறதுக்கு வந்து நிறைய ஹோட்டல் வந்து அவங்களே தர்மசாலாவோட பொறுப்புலேயே வந்து கூட இருக்குது. அதே சமயம் சாப்பிட்றதுக்கான கடைகள் அதிகமாக இல்லை, பட் இந்த மாதிரி கடைகள் நிறையா இருந்தது. இங்கே தான் நம்ம அந்த கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலாவில் இருந்து கொஞ்சம் கூட பக்கமாக தான் சாரதா பீடம் இருக்குது. பட் நம்ம வந்து இன்றைக்கி லாஸ்ட் எண்டு முகுடேஸ்வர் போகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறதுனால இப்போ நம்ம போகிறது உடுப்பி கிருஷ்ணா. உடுப்பி கிருஷ்ணாலாம் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி ஃபுல்லாக முதலே வந்து பிளானிங்கில் இருக்குது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடுப்பி கிருஷ்ணாவுக்கு போய்கிட்ருக்கோம். உடுப்பி கிருஷ்ணா அவ்வளோ ஒரு அழகான கிருஷ்ணர், குட்டியாக தான் இருப்பார். கோயில் நல்ல ஒரு பெருசு, முன்னாடியும் ரொம்ப அழகு, பின்னாடியும் ரொம்ப அழகு, அவ்வளோ ஒரு அழகு. ஆனால் கிருஷ்ணர் அப்படின்னாலே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கிருஷ்ணர் இந்த கோபுரத்தில் விட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான கிருஷ்ணராக தான் இருக்கார். பாருங்கள் அவ்வளோ அழகு, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் அழகு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டை இதெல்லாம் போடாமல் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான். இங்கே இங்கெல்லாம் வந்து முக்காவாசி கோயில்களில் அந்த மாதிரி தான், சாரீ தான் போட்டிருக்கணும், சுடிதார் தான் போட்டிருக்கணும், அந்த மாதிரி வேட்டி ஷர்ட்டு ஷர்ட்டு இல்லாமல் வேட்டி தான் அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கோயில்களில் இங்கே எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்தார். இந்த கிருஷ்ணரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு தான் வந்தோம். பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஹீல்ஸாக இருக்கிறதுனால நமக்கு டைமிங் வந்து அவ்வளோ நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைமிங் இழுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. நம்ம வந்து இப்போது மூகாம்பிகை டெம்பிள் தான் போயிட்டுருக்குறோம். அந்த மூகாம்பிகை டெம்பிளுக்கு போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட் இந்த மாதிரி தான், ஃபுல்லாக ஹீல்ஸாகவே தான் இருக்கும். நம்ம எங்கே போகணும் அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான் இங்கே இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் வந்து ஒரு 2 டேஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் எண்டு முகுடேஸ்வர் போயிட்டு அங்கே பீச்சில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளானு. ஒரு 4 o'clock 5 o'clockில் போயிடலாம் அப்படின்ட்டு, பட் முடியலனாலும் மூகாம்பிகையே எப்படியும் க்ளோசிங் டைமுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்றதுனால ஹீல்ஸ் பகுதின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எங்கெல்லாம் 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதையும் பார்த்து நீங்கள் கிளம்பிக்கிங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.